அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுரக்காய் தோசை எப்படி ரோஸ்ட்டாக செய்யலாம்ங்கிறதையும் வீட்டில் வேலை செய்யும்போது நேரத்தையும் செலவையும் குறைக்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். சுரக்காய் தோசை செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறேன். இன்னொரு பவுலில் 1 கைப்பிடி அவல் எடுக்கிறேன். 200 ml உலக்கையில் 1 கப் புழுங்கல் அரிசி எடுக்கிறேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் கட் பண்ண காயையும் 1 கப் அளக்கணும். அரிசி, அவல், உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா கழுவி 2 மணி நேரமாவது தண்ணியில் ஊறணும். குழந்தைங்க அடிக்கடி எனக்கு ஒய் தோசை தான் வேணும்னு கேட்கும்போது இது போல் தோசை ஊற்றி கொடுத்து பாருங்கள். அடிக்கடி இந்த தோசையும் கேட்பாங்க. 2 மணி நேரம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கிறேன். சுரக்காயை அரைக்கும் போது காயிலே தண்ணி கொஞ்சம் வரும், அதனால தான் வெந்தயத்தில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிக்கிறேன். காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க விதைகளையும் போடலாம். காயை கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் அளக்கணும். இந்த காயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் பாதி காய் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ அரைக்கிற மாவில் இட்லியும் வைக்கலாம். இட்லி வைக்கும்போது கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி இட்லி வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். இட்லி தோசைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைக்கணும். உளுந்து, வெந்தயம், அவல், காய் இது நாளையுமே முதல்ல நல்லா அரைச்சிக்கணும். அரைக்கும்போது தேவைப்பட்டால் மட்டும் வெந்தய தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சதும் அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டி அதையும் சேர்க்குறேன். இட்லிக்கு தோசைக்கு அரைச்சதுக்கப்புறம் எப்படி மாவை புளிக்க வச்சு செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். அரைச்சி பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். மொதல் நாள் சாயந்தரம் அரைச்சி அடுத்த நாள் காலையில் இட்லி வைக்கிறதா இருந்தால் இந்த மாவில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் தோசை ஊற்றுறதா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெயில் காலத்தில் குழந்தைங்க வெளியில் அதிகமாக விளையாடுவாங்க. அந்த சமயத்தில் இட்லி மாவு அரைக்கிற அன்னைக்கு வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியை அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இயற்கையாகவே அவங்க உடம்பு அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் குளிர்ச்சியாக சாப்பிட்டா கூட சளி பிடிக்கிற குழந்தைக்கு இந்த டிஷ் ஃபாலோ பண்ணாதீங்க. 1 தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட 3 தோசை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த சைஸில் ஊற்றுறதா இருந்தால் இன்றைக்கி எடுத்த அளவில் மொத்தம் 13 தோசை வரும். சுரக்காய் தோசைக்கு ஷைடிஸாக வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையை நம்ம வாங்கும்போது கட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்போது அதில் பாதியை யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியை எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கலாம். பெரிய தண்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 மாதம் ஆனாலும் அழுகவே அழுகாது. ஃப்ரிட்ஜில் நம்ம அதிகமாக டச் பண்ணாத இடமா பார்த்து ஹரிசாண்டலாவோ வெட்டிக்கலாவோ சேஃபாக வச்சுக்கலாம். பெரிய தண்டை கையில் எடுத்து லேசாக தட்டி விட்டோ இல்லை நல்லா ஒரு தடவை பூச்சி ஏதாவது இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு பேப்பரில் சுற்றி வச்சாலே போதும். இந்த கீரையை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 18 நாள் ஆச்சு. எப்படி வச்சனோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கீரை 1 மாதம் ஆன கீரை. ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது அதுவாகவே உதிர்ந்து சுற்றி வச்ச பேப்பர்லேயே இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து ஈரமில்லாத டப்பாவில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டேன். இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு வடை, தோசை, பொரியல் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த கீரையில் வர்ற சின்ன சின்ன தண்டு நம்ம எடுக்கவே தேவையில்லை. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணியில் போட்டதும் கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெஷ்ஷான இலை மாதிரியே இருக்கும். இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை அடை தான் செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான இலையை தான் யூஸ் பண்ண ஆசைப்படுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது க்ளீன் செய்ய நமக்கு நேரம் இல்லாதப்ப அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கீரையோட விலையும் அதிகமாகிடுச்சு, அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தோசைக்கல் சூடாக இருக்கும்போது தோசைக்கல்ல மிளகாயை போட்டு பெரட்டி எடுக்க முடிகிற அளவுக்கு மிளகாயை சேர்த்துட்டு ஈரமில்லாத ஒரு தட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனதும் மிக்சியில் ஒரே ஒரு தடவை போட்டுடுங்க. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை வெயிலில் காய வச்சும் இந்த மெத்தடை பண்ணலாம். நம்ம முதல் நாள் அரைக்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி தீர்ற நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். எங்கெல்லாம் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இந்த மெத்தடில் சில்லி ஃப்ளேக்ஸ் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். மிளகாய் சீசனில் எப்படி 1 வருஷத்துக்கு தேவையான சாம்பார் பொடி, ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போமோ அதே மாதிரி நமக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு நேரமும் பணமும் மிச்சம். வெங்காய சட்னி அரைக்கும் போது உப்பு கொஞ்சம் அதிகமாகிருச்சுன்னா எந்த அளவுக்கு உப்பு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உடனே சாப்பிட்டு பாருங்கள். உப்பு அதிகமாக இருக்கிறதே தெரியாது. நான் இன்றைக்கி அரைச்சதே கொஞ்சோண்டு தான், அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாகிருச்சு. பொட்டுக்கடலை மாவு எப்போவுமே வீட்டில் வச்சுருந்தா நமக்கு நிறைய விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். பூஜை அறையில் ஆணியே அடிக்காமல் தோரணம் கட்ட ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஆனால் பூஜை அறையில் டோர் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் ஒரு ஃபைல் டேக் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஒரு திக்கான மரக்குச்சியோ இல்லைன்னா ஆணி கூட எடுத்துக்கலாம். நான் கை வச்சு காமிக்கிற இடத்தோட உள்பக்கம் கொஞ்சம் கேப் இருக்குது. பூஜை ரூமில் டோர் போட்ட எல்லா டோர்லேயுமே இந்த கேப் கட்டாயம் இருக்கும். நான் சேர் மேலே ஏறி 1 கையில் கேமரா வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் தான் மாட்டுறேன். அந்த பின்னை மட்டும்தான் சொருகி வைக்கிறேன்.
உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆணியே அடிக்காமல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நாலஞ்சு நாள் கழித்த பிறகும் எப்படி மாட்டியிருந்தேனோ அப்படியே ஸ்டெடியாக இருந்துச்சு. நாலு நாள் கழிச்ச மாவிலை தோரணம் உள் பக்கம் பாருங்கள், எப்படி மாட்டி வைப்பேனோ அதே மாதிரியே இருக்கும். மாவிலையில் பூ வச்சு கட்டியும் மாட்டியிருக்கேன், அதுவும் இதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். சக்தி வாய்ந்த இந்த தோரணம் மாதத்துக்கு ஒரு முறையாவது கட்டினா வீட்டில் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.